Hi viewers, welcome to the Samayal. இன்னைக்கு வந்து முருங்கைக்கீரை எப்படி சிம்பிளா பண்றது அப்படிங்கறது வீடியோல பார்க்கலாம். என்ன லஞ்ச் மெனு அப்படிங்கறதையும் நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னியோட மெனு பாத்தீங்கன்னா தால் தோரம்பருப்பு தால் அது பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை பொரியல் உருளைக்கிழங்கு வறுவல் இந்த மெனு வந்து இந்த காம்பினேஷன்ல பண்ணி பாருங்க ரொம்பவே டேஸ்டியா நல்லா இருக்கும் இப்போ தேவையான பொருட்கள் முருங்கைக்கீரை பண்றதுக்கு தாளிக்கு தேவையான பொருட்கள் நீங்க எடுத்துக்கோங்க கடுகு ஜீரகம் உளுந்து வரமிளகா எடுத்துக்கேன் இந்த மாதிரி நீங்க முருங்கைக்கீரை முந்தரனாலே நீங்க ஆஞ்சி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ஒரு டப்பர் வரல போட்டு நான் மூடி வச்சிருக்கேன் வாங்கி ஒரு 5 டு 6 hours ஒரு பேப்பர்ல ரோல் பண்ணி வச்சிங்கனா உங்களுக்கு அப்புறம் ஆயிரத்துக்கு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் இப்போ தண்ணியில நல்லா நனைச்சி அதை நல்லா அலசி அதுக்கு அப்புறம் நம்ம போடலாம் இப்போ இதல வந்து நான் பைத்தம்பருப்பு கொஞ்சம் ஒரு டேபிள்ஸ்பூன் நான் ஊற போட்டுருக்கேன் ஒரு 10 நிமிஷம் ஊறினா போறோம் இப்போ அத போட்டு நம்ம பொரியல் பண்ண போறோம் இப்போ தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு கடுகு ஜீரகம் உளுந்து போட்டுக்கோங்க வரமிளகா போட்டுட்டு வெங்காயம் போடுறதாதான் இந்த ஸ்டேஜ்ல நீங்க போட்டுக்கோங்க நான் இன்னைக்கு பைத்தம்பருப்பு போட்டு இந்த பொரியல் பண்ண போறேன் வெங்காயம் போட்டு இப்போ நீங்க நல்லா வதக்கனதுக்கு அப்புறம் இத போடணும் நான் இப்போ டைரக்டா கீரை நான் இப்போ போட்டாச்சு அதுக்கு அப்புறம் ஊற போட்டுருந்த பைத்தம்பருப்பு இருக்கு இல்லையா அதையும் எடுத்து இதல நம்ம போட்டுடலாம் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க அது வேகறதுக்கு அப்பதான் ஈஸியா இருக்கும் கரண்டியால நல்லா நீங்க அத வதக்கி விடுங்க இப்போ தேவையான அளவு மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் சேர்த்து எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுவும் அதில் விட்டு நீங்கள் வந்து வேக வச்சுக்கோங்க ஒரு சின்ன தட்டு போட்டு மூடி வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு சிம்மில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வெந்துடும் இப்போ பாருங்கள் தண்ணி எல்லாம் அதிலே அப்சர்ப் ஆகிடுது இப்போது இது ரெடி ஆகிடுது இப்போ தேங்காய் துருவல் எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ சேர்த்து நல்லா இதை வந்து கலரி விட்டு நீங்கள் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு முருங்கைக்கீரை பொரியல் ரெடி முருங்கைக்கீரை உடம்புக்கு அவ்வளோ நல்லது நல்ல உங்களுக்கு அயன் உங்களுக்கு இதனால் கிடைக்கும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து சுகர் பேஷண்ட்லேருந்து எல்லாருமே எடுத்துக்கலாம் பொட்டாசியம் லெவல் கம்மியாக சாப்பிட்ணும் அப்படின்ற பேஷண்ட் மட்டும் இதை அவாய்ட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் முருங்கைக்கீரை பொரியல் உங்களுக்கு ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி பைத்தம்பருப்பு போட்டு நீங்கள் பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதே மாதிரி அகத்திக்கீரையும் நீங்கள் வந்து பண்ணலாம் அகத்திக்கீரை ஆனால் 15 days ஒன்ஸ் தான் அது வந்து நீங்கள் எடுத்துக்கணும் அதனால தான் துவாதசி அன்னைக்கு கண்டிப்பாக அகத்திக்கீரை பண்ணுவாங்க இப்போ பாருங்கள் எலக்ட்ரிக்கல் குக்கரில் நான் வந்து சாதமும் அது மேலேயே உருளைக்கிழங்கும் வச்சு நான் அதை எடுத்தாச்சு இந்த குக்கரில் வந்து தாலுக்கு நான் வச்சுருக்கேன் துவரம்பருப்பு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன் பெருங்காயம் மஞ்சத்தூள் எல்லாம் நான் தூவி நல்லா அது நீங்கள் பெருங்காயம் நல்லா நீங்கள் கெட்டி பெருங்காயம் இருந்தாலும் போட்டு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் உப்பு அப்புறம் தாளிப்பு கொடுத்தீங்கன்னா தால் ரெடி ஆகிடும் வரமிளகா போட்டிருக்கேன் இது கிள்ளி போட்ட சாம்பார்னு சொல்லுவாங்க அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் போட்டு நீங்கள் இறக்கிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும் சாதத்தில் போட்டு பசங்க சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும் சப்பாத்தி அதுக்கப்புறம் இட்லி தோசை அதுக்கும் இந்த காம்பினேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கூட நீங்கள் இந்த மாதிரி பருப்பு பண்ணி நீங்கள் கொடுக்கலாம் எல்லா வகையான ஃப்ரைஸ் இருக்குது இல்லையா அது கூட இந்த தால் வந்து நல்லா சூட் ஆகும் இப்போ உருளைக்கிழங்கும் நம்ம வறுவல் இதில் பார்ப்போம் தேவையான அளவு தாளிப்பு நீங்கள் கொடுத்துட்டு ஜீரகம் போட்டிருக்கேன் இது சாம்பார் பொடி நான் போடுறேன் மஞ்சத்தூள் உப்பு போட்டு
பெருங்காயம் போட்டு நீங்கள் நல்லா இது கிளறி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வறுவல் ரெடி ஆகிடும். இதில் வேணும்னா நீங்கள் வெங்காயம் தக்காளி கூட நீங்கள் போட்டுக்கலாம். மசாலா மாதிரி பண்ணுறதா தான் இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் போட்டு நீங்கள் பண்ணலாம். ஸோ இன்னையோட மெனு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இது ரொம்ப சிம்பிள் மெனு தான். லஞ்ச் பாக்ஸ்க்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். இதே மாதிரி பண்ணி பாருங்கள். ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸ்கூலுக்கும் சூட் ஆகும். இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த வகையான மெனு வேணுமோ அதையும் நீங்கள் வந்து போட்டு விடுங்க. அது அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அந்த ரெசிபி நான் உங்களுக்கு போட்டு விடுறேன். இப்போ இந்த மெனு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றதையும் நீங்கள் லைக் பண்ணுங்கள். டிஸ்லைக் பண்ணால் அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த மெனு ரெடியாக எடுத்து இதே மாதிரி நீங்களும் பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ்க்கு எனக்கு கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.